ஏன் செந்தில் பாலாஜி கிட்ட கேட்டாக்கா கோமா எங்க மாநில தலைவர் பார்த்துட்டு கோமாளிங்கிறாங்க. அந்த ரொம்ப ஓவர் ஹெட் வெயிட்ல இவங்க எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அடி கொடுத்தாங்கன்னா உங்களை வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கிறது மக்கள் எப்படி உங்களை வந்து அந்த இடத்துல கீழே தூக்கி போட்டு மிதிக்கணும்னு அதுவும் மக்களுக்கு தெரியும். ஸோ சும்மா காதுல பூசுத்த வேலையை வந்து கோமாளி எங்களை பார்த்துட்டு சொல்றதை விட கண்ணாடி பார்த்துட்டு செந்தில் பாலாஜி ஒரு தடவை பேசிட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பிரதமர் பார்த்துட்டு மோடி அவர்கள் இது இப்படி பண்ணாரு, மோடி அவர்கள் அப்படி பண்ணாரு, எங்கே ஒரு தூரத்துல ஒரு ப்ராப்ளம் வந்தாக்கா மோடி அவர்கள் இதுக்கு பதில் கொடுக்கணும். நீங்க என்ன பதில் கொடுப்பீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, துக்கம் தெரிய வச்சாருன்னு தவிர அதுக்கப்புறம் ஒண்ணு கிடையாது. குட்டி பெட்டியா பணம் போலன்னா சொல்லு சொல்லுங்க. என் மேல கேஸ் போட்டாலும் எனக்கு கவலை கிடையாது. பெண்களுக்கு வந்து இழிவுபடுத்துறது, பெண்கள் பத்தி கேரமா பேசுறது, பெண்களை உட்கார வச்சுட்டு அவங்க முன்னாடி ரொம்ப அசிங்கமா பேசுறது, இதுதான் ஒரு பேசிக் திங்கா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி எல்லாம் போட்டாங்க, எல்லாமே இந்த பொருள் பால் பொருத்தமே தான் வருது. மேலும் வந்து விவசாயிகளுக்கு வந்து பால் கொள்முதல் விலையை உயர்த்துறோம், அதனால நம்ம விலை கூட்டணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நம்ப சொல்றாங்களா? ஏன் எல்லா இடத்துலையும் ஜிஎஸ்டி வரும்போது என் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் தனியா இருக்கு? இன்ஃபேக்ட் எல்லா ஸ்டேட்டுக்கும் என்ன இருக்குன்னா உங்க அளவுக்கு நீங்க ஜிஎஸ்டி குறைக்கலாம், இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் சொல்லுது. நீங்க மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் ஜிஎஸ்டி குறைக்காம நான் அப்படிதான் கண்டினியூ பண்ணுவேன், எந்த வகையிலையும் வந்து நான் வந்து இந்த ஜிஎஸ்டி தான் கண்டினியூ பண்ணுவேன்னா ஏன் உங்களால கம்மி பண்ண முடியல? இதே வந்து ஜிஎஸ்டி இருக்கிறதுனால நான் எங்களுக்கு ஒரு வழியில நாங்கள் வந்து ப்ரைசஸ் ஏற்றி தான் ஆகணும்னா அப்போ இந்தியாவில் இருக்குது யூனியன் டெரிட்டரி சேர்த்து இந்தியாவில் இருக்குது 29 ஸ்டேட்லயும் வந்து பால உயர்வு மீன் கட்டணத்தை உயர்த்திருக்கணும்ல? ஏன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது? இப்போ ஜிஎஸ்டி சொல்லும்போது இப்போ வரல, இவங்க ஆட்சிக்கு முன்னாடியிலேருந்து ஜிஎஸ்டி இருக்குல்ல, அப்போ தேர்தல் அறிக்கையில் இவங்க இது எல்லாமே குறைச்சி கொடுப்போம்னா ஏன் சொன்னாங்க? நான் கேள்வி கேட்குறேன், எப்போ ஜிஎஸ்டி எப்போ வந்தது உங்களுக்கு? இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி வந்துச்சு, அப்புறம் நீங்கள் வந்து மக்களுக்கு தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் நாங்கள் குறைச்சி கொடுப்போம்னா மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு வேலையை நீங்கள் செஞ்சுருக்கீங்க, அதுதானே உண்மை? அப்போ இதுக்கான பதில் கேட்டாக்கா வராது. ஏன் செந்தில் பாலாஜி கிட்ட கேட்டாக்கா கோமா எங்கள் மாநில தலைவர் பார்த்துட்டு கோமாளிங்கிறாங்க. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, வார்த்தை விடுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒரு சின்ன ஆட்சியில் இருக்கோம் எங்களால் மக்கள் இன்னும் பண்ண முடியாதுன்னு 5 வருஷத்துக்கு நாங்கள் இருக்க போகிறோன்னா அந்த ஆட்டிடியூட் இருக்குது பாருங்கள். அந்த என்ன சொல்கிறது, அந்த ரொம்ப ஓவர் ஹெட் வெயிட்ல இவங்க எல்லோரும் சுற்றிட்டு இருக்காங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அடி கொடுத்தாங்கன்னா உங்களை வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கிறது மக்கள் எப்படி உங்களை வந்து அந்த இடத்துல கீழே தூக்கி போட்டு மிதிக்கணும்னு அதுவும் மக்களுக்கு தெரியும். இந்த 5 வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆடிக்குங்க, ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுது இன்னும் 3 வருஷம் தான் இருக்குது, 2 வருஷம் முடிய போகுது உங்களுக்கு. மழை வெள்ள நிவாரணப் பணிகள் வந்து அரசு வந்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் எதிர்கட்சிகள் வந்து அரசியல் லாபத்துக்காக புகார் தெரிவிக்கிறாங்க, இதை நாங்கள் வந்து கண்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அது அதுதான் சொல்கிறேன்னா அது அவங்களுக்கு இருக்கிறது அந்த ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருக்குது. ஏன் நாங்கள் வந்து மேலே வந்து ஏரோப்ளைன்லையா போகிறோம், இல்லை நாங்கள் வந்து ரோடில் போகல, இவங்க திமுகவில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஃப்ளைட்டில் போகிறாங்களா இல்லை ஹெலிகாப்டரில் போகிறாங்க, பொதுமக்கள் வந்து எதில் போகிறாங்க? ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஏன் ஒரு வீடியோவே இருக்குது, ஒரு மேன்ஹோல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பெண் வந்து அதில் விழுந்துட்டா, நல்ல வேலை அந்த அந்த பத்திரிக்கையாளர் பார்த்தோன்னே அவங்கள தூக்கி வெளியில் எடுத்திருக்காங்க. அப்படி தான் என்ன இருக்கும், இந்த மாதிரி வேலை நடக்குது, பொய் வேலை நடக்குது, எல்லா வேலையும் முடிச்சாச்சுன்னு சொல்கிறாங்க, அப்புறம் மக்களே ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க நீங்கள் எந்த எங்கள் பகுதியில் எந்த வேலையும் நீங்கள் நடக்கலை. நான் கேட்குற கேள்வி, நவம்பரில் மழை வரப்போகுது தமிழ்நாட்டுக்கு, இது வந்து திராவிட மாடல் சொல்லிக்கிற திமுக ஆட்சிக்காரங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? பல முறை நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் எப்படி நீங்கள் வந்து கரெக்டாக வெயில் காலத்தில் நல்லா தூங்கிட்டு ஏந்திரிச்சு மழை காலத்தில் மட்டும்தான் ரோடெல்லாம் தோண்டி நீங்கள் வந்து வேலை பார்ப்பீங்க? மழை வரும்போது நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும்னா எப்போ மழை இல்லை அப்போ தான் நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு கரெக்டாக ரோடு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேலை செய்யணும். அதை விட்டுட்டு மழை காலத்தில் பண்ணிங்கன்னா ஏதோ நீங்கள் 1 மாதத்தில் முடிக்க வேண்டிய வேலையை வந்து மழை இருக்கிறதால 4 மாதம் எழுப்பீங்க, அந்த 4 மாதத்தில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்க, அதுக்கு அந்த கண்ட்ரோலில் இருக்கிறது மினிஸ்டர்ஸ் மேற்கொண்டு அந்த லோக்கல் வந்து கவுன்சிலர் வரைக்கும் எவ்வளோ சம்பாதிப்பாங்கன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ சும்மா காதில் பூசுத்த வேலையை வந்து கோமாளி எங்களை பார்த்துட்டு சொல்கிறத விட கண்ணாடி பார்த்துட்டு செந்தில் பாலாஜி ஒரு தடவை பேசிட்டாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தவறான உயிரிழந்திருக்காங்க, இது எல்லாமே இவங்க பார்க்கணும் இல்லை, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு வீட்டுடைய பெண் சொல்லும்போது ஒரு குழந்தை, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஆட்சியில் வேலை நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள், எங்கேயாவது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கா? எங்கேயுமே கிடையாது. ஆகும்னா நம்ம பிரதமர் பார்த்துட்டு மோடி அவர்கள் இது இப்படி பண்ணாரு, மோடி அவர்கள் அப்படி பண்ணார், எங்கே ஒரு தூரத்தில் ஒரு ப்ராப்ளம் வந்தாக்கா மோடி அவர்கள் இதுக்கு பதில் கொடுக்கணும். உங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நீங்கள் என்ன பதில் கொடுப்பீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, துக்கம் தெரிய வச்சாருன்னு தவிர அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது.
அதுக்காக நீங்க வந்து நீங்க வந்து பணம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த அந்த பெண்ணுடைய உயிர் திரும்பி வந்துருமா, அந்த குழந்தை இழந்த பெற்றோர்களுக்கு குழந்தை திரும்பி வந்துருமா, பத்து மாசம் சுமந்த அந்த தாய்க்கு அந்த குழந்தை திரும்பி கிடைச்சிருமா, அந்த வலி உங்களால் எடுக்க முடியுமா காசு கொடுக்கறதுனால? ஒன்றும் கிடையாது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ரோடு ஃபுல்லா எங்கே போத்து போனாலும் அது ரோட்ல வேலை செய்யறது எப்படின்னா தோண்டிட்டு ரோட்லயே மண் தூக்கி போட்டுருவாங்க, கல் தூக்கி போட்டுருவாங்க, பைக் ஆக்சிடென்ட்ஸு, ஸ்கிட்டிங்கு எல்லாமே நம்ம நடக்குது. எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஆஹா, இந்த காதுலேருந்து இந்த காதில் வாங்கி விட்டுருவாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து பணம் வரதா அது போதும். மக்கள் எக்கர் கட்டப்பனா நமக்கு என்ன? ஆளுநரை திரும்ப பெறணும்னு சொல்லி திமுக எம்பிஸ் வந்து சொல்கிறது, நான் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுறேன். ஏன்னா அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த வேலையும் செய்யலை. அவர் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, அவர் வந்து சீக்கிரம் குணமடையணும்னு நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம். ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லும்போது நான் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால எனக்கு வேறு மாண்புமிகு முதலமைச்சர் நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஸ்டாலின் அவர்கள் எனக்கும் வந்து முதலமைச்சராக இருக்கார், அந்த அந்த மரியாதை அவருக்கு நிச்சயமாக கொடுப்பேன். ஆனால் தவறு நடக்கும்போது இந்த மண்ணுடைய ஒருத்தியாக நான் பார்க்கும்போது, தமிழ் மண்ணுடைய மகளாக நான் என்ன வந்து கருதும் போதோ, ஏன்னா வந்து எனக்கு வந்து கேள்வி கேட்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இது பாஜகவில் இருக்கிறதுனால நான் கேள்வி கேட்குறேங்கிறது கிடையாது. நான் வந்து தமிழ்நாட்டில் வாழ்கிறேன், தமிழ்நாட்டுடைய மகளாக மருமகளாக எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. என் பசங்க இங்கே தான் பிறந்திருக்காங்க, என் பசங்க வந்து நான் ஒரு தமிழர்ச்சி சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுறாங்க. அந்த வகையில் என்னுடைய மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது. எல்லா உரிமையிலையும் நான் வந்து கேள்வி கேட்பேன். அமைச்சர் முதலமைச்சர் வீட்டுக்கு பெட்டி பெட்டியாக பணம் போகுது, நீங்கள் நிச்சயமாக போகுது, யார் இல்லைங்கிறாங்க சொல்லுங்கள். நிச்சயமாக போது இல்லை சொல்ல சொல்லுங்கள், எல்லாருக்கும் தெரியும் பெட்டி பெட்டியாக பணம் போகலன்னா சொல்ல சொல்லுங்கள். அவங்க இது வந்து டினை, எங்கள் வீட்டில் வந்து எம்எல்ஏ கேஸ் போட்டாலும் எனக்கு கவலை கிடையாது, போட சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் பெட்டி பெட்டியாக பணம் வரல, இது பொய்யானா எங்கள் மேலே வந்து குற்றச்சாட்டு இருக்குன்னா எம்எல்ஏ கேஸ் போட சொல்லுங்கள், நான் பார்த்துக்குறேன். பெண்களுக்கு வந்து இழிவுபடுத்துறது, பெண்கள் பத்தி கேர்வமா பேசுறது, பெண்களை உட்கார வச்சுட்டு அவங்க முன்னாடி ரொம்ப அசிங்கமா பேசுறது, இதுதான் ஒரு பேசிக் திங்கா இருக்கு திமுக. ஏன் ஒரு பெண் பத்தி இவ்வளவு அசிங்கமா பேசும் போது, நான் சொல்றேன், அந்த மினிஸ்டர் மனு தங்கராஜ் அவர்கள் உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருந்தாரு. இது எவ்வளோ பெரிய வெக்கக்கேடு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மினிஸ்டர். நான் வந்து அந்த அந்த நபர் வந்து என்னை பற்றி கேள்வமாக பேசினார், அவர் பேர் கூட நான் சொல்ல விரும்பலை. நான் சொல்கிறேன், அவன் வந்து எவனோ வரத்தன் கட்சியில், சரிங்களா, ஒரு தொண்டராக நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஒரு மந்திரி அந்த மேடையில் உட்காந்துட்டு சிரிச்சிட்டு ரசிச்சுட்டு இருந்தார் பாருங்கள். அப்போது அவங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குது, பெண்களை இழிவுபடுத்தி அதை ரசிக்கிற புத்தி அவங்களுக்கு இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி முதலமைச்சர் அதை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு, பேசாம எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம. அதுதான் பார்க்கணும், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இன்றைக்கி எனக்கு இந்த கதினா, தமிழ்நாட்டில் வாழ்கிற நம்மளுடைய பொன்முடி அவர்கள் வந்து ஓசியில் உங்களுக்கு வந்து நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு கொடுக்கல, அதுக்கும் மன்னிப்பு தெரிவிக்க மன்னிப்பு சொல்லலை, அதுக்கும் வந்து துக்கம் விசாரிக்கல அவர். ஆனால் இப்படி தான் இருக்குது. ஸோ பெண்கள் வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. மேடம், லாஸ்ட் விஷயம் மேடம், மக்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய இந்த பால் விலை 12 ரூபாய் ஏறி இருக்கு, சொத்து வரி, மின்சார வரி எல்லாமே ஏறி இருக்கு. எஸ், அதுதான் இது, அதுக்காக தான் இந்த போராட்டமே நடக்குது. ஏன்னா எல்லாமே எடுக்க மாட்டாங்க. நான் தான் சொல்கிறேன்னே, இது வந்து இவங்களுடைய பிளானிங் இருக்குது. இவ்வளோ மின்சார கட்டணம் உயர்த்தினா நமக்கு வந்து இவ்வளோ மாதம் இவ்வளோ வரும், இது வந்து பால் விலையை உயர்த்தினா இது ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயில் பாருங்கள். ஒரு ஆரஞ்சு பால் பாக்கெட்டில் மட்டும்தான் 12 ரூபாய் இருக்குது. ஏன்னா மக்கள் அதுதான் மேக்ஸிமம் வாங்குவாங்க. அது மேக்ஸிமம் வாங்கும்போது என்ன ஆகும், எல்லாமே அதில் தான் கமிஷன் வரும் எல்லாருக்கும். ஸோ எல்லோரும் இப்போ நான் வந்து அவங்களுடைய வார்த்தைகள் தான், எங்கள் சைடில் நாங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம். ஆனால் அவங்க அப்படி சொன்னதுனால எங்களை பார்த்துட்டு கோமாளி சொல்கிறத விட, தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்கள் வந்து கோமாளியாக நினைக்காதீங்க. ரொம்ப புத்திசாலி மக்கள், தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்கள் ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க. இதுக்கு பதிலடி நிச்சயமாக வரும்.